ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லாமல் இப்போ பார்க்க போகிறது வந்து வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா வீட்டில் கார்ட்போர்ட் அதெல்லாம் வச்சு எப்படி ஒரு வால் ஹேங்கிங் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் நாலு பீசஸ்ஸாக வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு குட்டி அதுக்கப்புறமா மூணு வந்து ஒரே லென்த்தில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் லைட்டு கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பர்பிள் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக அடிச்சுக்கிட்டேன் லைட் டார்க் டார்க் ஃபுல் டார்க் அந்த மாதிரி வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த லேயருக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து பர்பிள் கலர் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் வந்து நிறைய ஆட் பண்ணேன் அந்த மாதிரி தான் நான் இதை ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து தேர்ட் லேயர் இதுக்கு வந்து நான் பர்பிள் அதிகமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒயிட் எடுத்துக்கிட்டேன் நான் பண்ணுறேன் இல்லை இந்த டேரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த டேரெக்ஷனில் ஏதாச்சும் ஒரு டேரக்ஷனில் வந்து பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அதை பண்ணி முடிச்சிட்டோம் த லாஸ்ட் லேயருக்கு வந்து நான் வந்து ஃபுல் பர்பிள் வந்து அடிச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை ஃபே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணேன் அட்லாஸ்ட் நான் ஃபுல்லையும் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நாலு கலரில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒண்டில் வந்து நான் ஹோம் அப்படின்ட்டு எழுதிக்கிட்டேன் நான் எந்த தீமில் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் அப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா வந்து இந்த லைட் பர்பிளில் வந்து ஒயிட்டில் அடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது அதனால அந்த நான் பிளாக்ல பண்ணிக்கிட்டேன் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் நாலெடத்தை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரைட் பண்ணி இதை வந்து இப்போ நம்ம இதில் வந்து கயிறு ஆட் பண்ண போகிறோம் பின்னாடி இல்லை நீங்கள் ஏதாச்சும் நல்லா திக்காக இருக்கிற த்ரெட் ஆட் பண்ணிக்கோங்க பின்னாடி நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஒட்டணும் ஒட்டிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் செலவு டைப்போ இல்லைனா வந்து க்ளூ ஏதாச்சும் ஒன்று போட்டு நல்லா நிற்கிற மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கைஸ் நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை இந்த மாதிரி அழகாக வந்து யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்